ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வெல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செக்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரவுண்ட் ரிவ்யூ. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிரிக்கெட் வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ். ஆனால் நம்ம வீட்டில், நம்ம ஹைஸ்கூலில், நம்ம காலேஜஸில் கிடைக்கிற இடத்துல விளாண்டோம் ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு கிரவுண்டை அவங்க ஆர்கனைசர் பண்ணி அந்த கிரவுண்டை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி பிளேயர்ஸை வர வச்சு கேம்ஸ் நடத்துகிறாங்க. அதாவது ரெஃப்ரீஸ் பால்ஸ் அரேஞ்ச் பண்ணி என்னது ட்ராஃபிஸ் கொடுத்து அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, எங்கெங்கே நடக்குது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே. ஹாய் ஹாய் ஓகே ப்ரோ, உங்கள் நேம் அஜய். உங்களை பற்றி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரியில் நான் வந்து கிரவுண்ட் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்ததுனால ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் இதானா? இல்லை இப்போதைக்கு நான் ஃபுல்லாக கிரிக்கெட்டை வந்து ஒரு பேஷனாக எடுத்து பண்ணிட்டுருக்கேன். உங்களை பற்றி ப்ரோ, நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேட்சஸ் வந்து நிறையா ஆடிட்டே இருக்கோம். எனக்கும் ஒரு பேஷன் இருக்குது கிரிக்கெட்டில். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணணும், மற்றவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரவுண்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்னென்ன டெவலப் பண்ண முடியுமோ இப்போ கிரவுண்டை வந்து நல்லா டெவலப் பண்ணணும். எல்லாருமே என்ன ஆசைப்படுவாங்கன்னா க்ரீனரியாக இருக்கணும், க்ரீனரி கிரிக்கெட் ஆனால் நல்லாயிருக்கும், அவுட் ஃபீல்ட் நல்லாயிருக்கணும் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்து நான் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிருக்கேன். இந்த கிரவுண்டு பற்றி சில வார்த்தைங்க சொல்லி, இது பார்த்தீங்கன்னா ராமானுஜர் இன்ஜினியரிங் காலேஜ் கொலப்பாக்கம் ஆக்சுவலாக. ஸோ வண்டலூர்லேருந்து அரௌண்ட் 10 மினிட்ஸ் ஆகும் இந்த மரத்துக்கு. ஸோ இது மேட்டாக டஃப்பாக அப்படி வந்து இது வந்து மேட்டிங் மேட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்டிங். டோர்னமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவீங்களா? ரெகுலராக டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாட்டர்டே வந்து ஒரு 2 மேட்ச் தான் போடுவோம். ஸோ 30 ஹவர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். சண்டே வந்து 20-20 அண்ட் வீக் டேஸ்லேயும் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரெகுலராக போயிட்டே இருக்கோம். 50 ஓவர் மேட்சஸ் வந்து இது வரைக்கும் ஒன்றும் நடத்தலை. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வந்து அந்த பிளான் இருக்குது. ப்ளஸ் உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கும் நம்ம வந்து எதாவது பண்ணணும். ப்ளஸ் ஃபிசிக்கலி சேலஞ்சில் ஒரு டீம் இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வந்து என்னெல்லாம் பண்ண முடியும், அவங்களுக்குலாம் ஃப்ரீ சப்போர்ட் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட்டு வர பிளேயர்ஸ்க்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்? வர பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து எதுவும் பண்ணல. இப்போ இங்கே தான் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எதாவது பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும். உங்களுக்கு இங்கே ஆர்ட்டி இப்போ மொத்த கிரவுண்ட்ஸில் பார்க்கும்போது நிறைய ரூம் இதுலாம் இல்லை, ரெஸ்ட் ரூம்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் தான் இங்கே. அதாவது வாட்டர்ஸ் இதெல்லாம் வாட்டர்லாம் வந்து நம்மளே வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து இல்லை. மைனர் இன்ஜுரினா அவங்களே பார்த்துப்பாங்க. இப்போ மேஜர் இன்ஜுரிஸ் ஆனால் ஏதாச்சும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் மைனர் இன்ஜுரிஸ் நம்ம கவர் பண்ண முடியும். நாங்கள் அதுக்கு தான் என்ன சொல்கிறோம்னா ஹெல்மெட் வந்து மஸ்ட்னு சொல்கிறோம் பார்த்துக்கோங்க. ஆனால் யாருமே அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூட நம்ம சொல்லியாச்சு ஆனால் கேட்கல. ஸோ வந்து நம்மளால் சொல்ல மட்டும்தான் முடியுமே தவிர ரிஸ்க் வந்து அவங்களோட. நம்ம மைனர் இன்ஜுரி நம்ம பார்க்கலாம், மேஜர் இன்ஜுரிஸ் வரும்போது நான் அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து சொல்கிறது வந்து தயவுசெஞ்சு ஹெல்மெட் போட்டு ஆடுங்க. இங்கேனே இல்லை, நீங்கள் எந்த கிரவுண்ட் போனாலும் சரி தயவுசெஞ்சு ஹெல்மெட் போட்டு ஆடுங்க. அதுதான் வந்து நான் வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணேன். ஸ்கோர் கார்டு எதில் ப்ரூப்? ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நான் வந்து கிரிக் ஹீரோஸ் அண்ட் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணேன். ரெண்டுமே நல்லாயிருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போது பிளேயர்ஸ்க்கு அவார்ட்ஸ் எல்லாம் ப்ரோ, இதுமாரி மேன் ஆஃப் த மேட்ச் அதுமாரி பிளேயர்ஸ் அவார்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஷீல்டாகவே அதாவது நல்லாவே கொடுப்போம் நாங்கள். இப்போ ட்ராஃபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறமா கூட பார்க்குறேன். ஸோ நல்லா பார்க்கவே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் கொடுக்காத மாதிரி எல்லோரும் கொடுக்குற மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருக்கேன். இப்போ இப்போ ரெஃப்ரீஸ்லாம் வந்து ப்ரொஃபஷ்னலாக இல்லை நார்மலாக? நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து அம்பேர் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணவங்க தான் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நான் அப்படி தான் நான் வந்து பார்க்குறேன். எனக்குன்னு ஒரு நேம் இருக்குது இங்கே பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். அப்போ ப்ரொஃபஷ்னலாக தான் கொண்டு போகிறீங்க. நீங்கள் இப்போ மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி ப்ரோ, தினமும் பண்ணுவீங்களா இல்லை வீக்லி ஒன் டைம்ஸ் தானே? இது வந்து வீக்லி வீக்லி நாங்கள் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து புல் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது க்ளீனிஷாக நாங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்குறோம். அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிராஸ் கட் பண்ணுவேன்.
மூவர். ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஒரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய செலவு ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் என்னோடய பேஷன் அப்படிங்கிறதுனால நம்ம செலவு பார்க்காம எல்லாமே நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கோம். மோஸ்ட்லி இந்தமாரி கிரவுண்டு கிடைக்கிறது உங்கள் ரேட்டில் சீப் அண்ட் பெஸ்ட் கரெக்டாக மேக்ஸிமம் அப்படி சொல்லலாம். மற்ற கிரவுண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது பார்க்க நல்லா இருக்கும், ப்ளஸ் விளையாடுறதுக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணி விழலாம், தாராளமாக விழலாம், பயப்படாமல் கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆர்கனைசர் நம்பர், அவரோட டீட்டெயில்ஸ், இந்த கிரவுண்டோட லொக்கேஷன் எல்லாமே கீழே ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ பண்ணணும், சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட்ரி பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வர வர வீடியோஸில் வேறு வேறு கிரவுண்ட்ஸை ரிவ்யூ பண்ணலாம். ஓகேங்க, பாய். இன்றைக்கி விடைபெற்றுக் கொள்கிறேன்.